Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் to தமிழ் மீடியா உலகம் யூடியூப் சேனல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நைன்த்து லெசன் Introduction டு சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபிஃப்த்து பார்ட்டாக இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம சேனல் தமிழ் மீடியா உலகத்தை இதுவரை subscribe பண்ணாதவங்க மறக்காமல் subscribe பண்ணிருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற லெசன்ஸ் எல்லாமே உங்களோட யூடியூப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது மெசேஜாக வந்துடும் இப்போ யூடியூப்பில் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஃப்ரீ தான் இப்போ நம்ம ஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மெமரி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் டிக்ளரிங் ஏ வேரியபிள் இப்போ நம்மளை வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் ஒரு வேரியபிள் நேமுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வேரியபிளோட டேட்டா டைப் நீங்கள் சொல்லுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து கேரக்டர் டேட்டா டைப்பா இல்லை இன்டி டேட்டா டைப்பா ஃப்ளோட்டா டபுளா அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா டைப்பை டெக்ளேர் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அந்த டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி தான் உங்களோட வேரியபிள்க்கு என்ன ஆகும்னா கம்ப்யூட்டரில் உள்ள மெயின் மெமரியில் என்ன ஆகும்னா சம் ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் எதை பேஸ் பண்ணினா உங்களோட டேட்டா டைப் சைஸை பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேட்டா டைப் வந்து கேர் சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகுனா ஒன் பைட் எடுத்துப்பாங்க டேட்டா டைப் வந்து எண்டு சொல்லிட்டிங்கன்னா டூ பைட்ஸ் ஸ்பேஸ் எடுத்துப்பான் எங்கே மெயின் மெமரியில் ஃப்ளோட்னு டெக்லேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேட்டா டைப் உங்களுது உங்கள் வேரியபிள் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் பைட்ஸ் எடுத்துப்பான் சப்போஸ் உங்கள் வேரியபிள் வந்து டபுள்னு டெக்லேர் பண்ணிட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா எயிட் பைட்ஸ் எடுத்துப்பாங்க இந்த மாதிரி தான் என்ன ஆகும்னா உங்களோட மெயின் மெமரியில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கின்ற அந்த வேரியபிள்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா அதோடய டேட்டா டைப்பை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு மெயின் மெமரியில் சம் அலக்கேட் ஆகும் ஸ்பேஸஸ் சரிங்களா இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது வந்து நம்ம ப்ரொக்ராமில் வந்து ப்ராசஸிங் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆகும்னா மெயின் மெமரியில் ஆகும் அதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அலக்கேட் ஆகிரும் அது செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் மாடிஃபையர்ஸ் டேட்டா டைப் மாடிஃபயர்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபயர்ஸ் ஆர் யூஸ்டு டு மாடிஃபை தி ஸ்டோரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் எக்ஸப்ட் வாய்டு டைப் இதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா என்னென்னா நமக்கு ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் என்னங்க போன ஸ்க்ரீனில் தான் பார்த்தோம் என்னது இன்ட்டு கேரு ஃப்ளோட்டு டபுள் இந்த நாளா அதோட கெப்பாசிட்டியை நம்ம மாடிஃபை பண்ணுறதுனா என்னென்னா மாடிஃபயர்ஸ் சரிங்களா இதில் வந்து எது மட்டும் வராது வாய்டு டைப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம் இப்போ வாய்டு மட்டும் ஏன் பண்ண முடியாது ஏங்க சொல்ல பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா வாய்டுக்கு வந்து என்ன கிடையாது உங்களுக்கு அது வந்து எந்த வேல்யூ ரிட்டன் பண்ணாது ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண தேவையில்லை மாடிஃபையர் தேவை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அதர் டேட்டா டைப்ஸ்கில் என்ன ஆகும் உங்களுக்கு ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் நான் ஏற்கனவே போன ஸ்க்ரீனில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா சம் என்ன வருங்க ஒரு ஸ்டோ மெமரியில் என்ன வரும் மெயின் மெமரியில் சம் ஸ்டோரேஜ் அலக்கியசன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் என்ன சொல்லுவாங்க எத்தனை பைட்ஸ் தேவைப்படும் அதாவது கேர்னால் ஒன் பைட்டு இன்டூனா டூ பைட்டு இந்த மாதிரி என்ன ஆகும்னா சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணலாம் மாடிஃபை பண்ணுறதா மாடிஃபயர்ஸ் ஃபார் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க இண்டிய டேட்டா டைப்புக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தேவைப்படும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் டூ பைட்ஸ் தாங்க தேவைப்படும் ரைட்டுங்களா ஆனால் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா சம் இண்டிஜர் டேட்டா டைப் வந்து மே ஹாவ் சம் மோர் லென்த்து தேவைப்படுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டென் லேக் ஃபிஃப்டி லேக் ஒன் குரோர் ஹண்ட்ரட் அண்ட் கோர் குரோர்லாம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அது லாங் இண்டிஜர்ஸ் அந்த லாங் இண்டீஜர்ஸ்க்கு நீங்கள் டூ பைட்ஸில் கொடுத்திங்கன்னா ஆகும் வந்து அதை வந்து மெமரி அழைக்கிட்டப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ட்ரிம் ஆகிரும் பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து அந்த டைமில் உங்களுக்கு என்ன தேவைப்படும் இந்த மாடிஃபயர் மூலமாக என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு உங்களோட ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் இந்த இன்டிஜர் இருக்குது பார்த்திங்களா அதோட நார்மல் டைப் சைஸை வந்து என்ன பண்ணலான்னா எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாங்க அதுதான் வந்து மாடிஃபையர்ஸ் இப்போ மாடிஃபயர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிற பாருங்களேன் மாடிஃபயர்ஸ் கேன் பி யூஸ் டு மாடிஃபை எதை மாடிஃபை பண்ணலான்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஆர் ரிடியூஸ் பண்ணலாங்க வெறும் நம்ம எக்ஸ்பேண்ட் மட்டும் நினச்சிக்காதீங்க நம்ம நார்மல் டேட்டா டைப் சைஸை கூட என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம் எங்கே மெமரி ஆஃப் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் நம்மளோட ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்போட மெமரி அலிக்கேஷனை நம்ம அதிகரிக்கவோ இல்லை என்ன பண்ணலாம் ரெடியூஸ் பண்ணவோ முடியும் இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா குவாலிஃபயர்ஸ் அப்படிங்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சி ப்ளஸ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர் மாடிஃபயர்ஸ் உங்களுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சைன்டு இன்னொன்று அன்சைன்டு லாங் அப்புறம் ஷார்ட் இந்த மாதிரி நாலு இருக்குதுங்க நாலு மாடிஃபையர்ஸ் இருக்குது இந்த மா நாலு மாடிஃபயர்ஸும் வாங்க அடுத்த ஸ்க்ரீனில் நம்ம டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இந்த ஃபோர் மாடிஃபயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சைன்ட் அன்சைன்ட் லாங் ஷார்ட் இதை வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னா நம்ம எந்த ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்போட வேணும் யூஸ் பண்ணலாம் எக்ஸப்ட் வாய்டு ஏன்னா வாய்டு வந்து எந்த வேலையும் ரிட்டன் பண்ணுறதுனால வாய்டுக்கு மட்டும் நீங்கள் பண்ண முடியாது நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அந்த ஷார்ட்டை பற்றி வாங்க மாடிஃபயர்ஸ் பார்க்கலாம் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குதுங்க பொண்ணு வந்து ஷார்ட் அப்புறம் வந்து அன்ஷைன்டு ஷார்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷைன்டு ஷார்ட் அது என்னன்னு பார்க்கலாங்களா இப்போ ஷைன்டு அன்ஷைன் உங்களுக்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷைன் முன்னாடி போடவே மாட்டோம் சரிங்களா ஆனால் மைனஸ்னால் தான் என்ன பண்ணுவோம் மைனஸ் சைன் போடுவோம் சரிங்களா இப்போ மைனஸ் சைன் போடுறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஷைன்டு ஷார்ட் அப்படிம்பாங்க இப்போ அன்சைன்டுன்னு அர்த்தம் அதாவது பாசிட்டிவ் நம்பர் அதாவது இண்டிஜுவோட பாசிட்டிவ் நம்பர் சரிங்களா அதை தான் அன்சைன்டு ஷார்ட் அப்படிம்பாங்க பாசிட்டிவுக்கு எந்த ஒரு சைனும் முன்னாடி போடணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதோட மெமரி அலிகேஷன் பூரா பார்த்தீங்கன்னா டூ பைட்ஸ் தாங்க இந்த மூணுக்குமே ஷார்ட் ஆகட்டும் அன்சைன்டு ஷார்ட் ஆகட்டும் ஷைன்டு ஷார்ட் ஆகட்டும் அந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா டூ பைட்ஸ் தான் அதாவது டூ பைட்ஸ் என்னது பிட்ஸ் தாங்க சரிங்களா அடுத்து இன்ட்டுலேயும் பார்த்தீங்கன்னா அன்ஷைன்டு இன்ட்டு அப்புறம் இன்ட்டுன்னு இந்த மாதிரி இருக்குதுங்க இதோட சைஸ் பூரா பார்த்தீங்கன்னா டூ பைட்ஸ் அடுத்த மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா லாங் லாங்குக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அன்சைன்டு லாங் சைன்டு லாங் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பைட்ஸ் ஆனால் நம்ம நார்மலா வந்து இன்ட்டுக்கு என்ன தேவைப்படும் டூ பைட்ஸ்ன்னா தேவைப்படும் இப்போ லாங் வந்து என்னென்னா இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணதுங்க இண்டிஜரோட அது பார்த்திங்கன்னா லாங்கில் வந்து என்ன ஆகுனா நீங்கள் லாங் ஹோல் நம்பர் வாங்கிக்கலாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டென் லேக் இல்லை ஃபிஃப்டி லேக் ஒன் ஆர் ஹண்ட்ரட் அண்ட் குரோ அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நீங்கள் லாங்கில் வாங்கிக்கலாங்க அப்புறம் இந்த லாங்கில் பார்த்தீங்கன்னா சைண்டுன்னா என்னத்தோம் முன்னாடி வந்து நெகட்டிவ் நம்பர் அன்சைண்ட்னா பாசிட்டிவ் நம்பர் ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாங்க பார்த்தீங்கன்னா இன்ட்டுங்கிறது என்னது ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் லாங்கிறது பார்த்திங்கன்னா மாடிஃபையர் ஏன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் இன்ட்டுங்கிற ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்பை நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அதனால தான் லாங் வந்தது ஸோ லாங் இஸ் ஏ மாடிஃபையர் அடுத்து பார்த்திங்கன்னா கேரக்டர் கேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்சைன்டு சைன்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒன் பைட்ஸு தான் அடுத்து ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அதே சைஸ் தாங்க ஃபோர் பைட்ஸ் தான் டபுளுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் பைட்ஸ் இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சுது தான் அடுத்து பார்த்திங்கன்னா டபுளில் லாங் டபுள் அப்படிங்கிறது கொண்டு வராங்க அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா டென் பைட்ஸ் அதாவது எயிட்டி பிட்ஸ் ஸோ இந்த லாங் டபுளுங்கிறது பார்த்திங்கன்னாவே என்னென்னா அது ஒரு ஒன் ஆஃப் தி என்னது மாடிஃபையர் தான் எதோட மாடிஃபையர் டபுளுங்கிற டேட்டா டைப்போட என்னது ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்போட மாடிஃபயர் தான் பார்த்தீங்கன்னா லாங் டபுள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்குது பார்த்திங்களா சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் அதில் பார்த்தீங்கன்னாவே ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்புறம் டெவ் சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த ரெண்டு கம்பைலர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களோட மெமரி சைஸ் இருக்குது பார்த்திங்களா அது வந்து டிஃபர் ஆகும் நம்ம வேரியபிள் கொடுக்குற மெமரி சைஸ் வந்து அலகேஷன் டிஃபர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட்டுக்கு பாருங்கள் நம்ம நார்மலாக டர்போ சி ப்ளஸ் ப்ளஸில் எவ்வளோ கொடுப்போம்னா டூ பைட்ஸ் தாங்க கொடுப்போம் ஆனால் டவ் சி ப்ளஸ் ப்ளஸில் ஃபோர் பைட்ஸ் தேவைப்படும் அதே தான் அன்சைன்டு இன்ட்டு சைன்டு இன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபோர் பைட்ஸ் ஆனால் வந்து எங்கேயாது டர்போ சி ப்ளஸ் ப்ளஸில் நம்மலாக யூஸ் பண்ணிக்கிற டூ பைட்ஸ் தாங்க உங்களுக்கு தேவைப்படும் அதனில் அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே சிமிலர் எக்ஸப்ட் லாங் டபுள் லாங் டபுளில் பார்த்தீங்கன்னா டர்போ சி ப்ளஸ் ப்ளஸில் டென் பைட்ஸு தேவைப்படும் ஆனால் டெவ் சி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த கம்பெயிலரில் டுவெல் பைட்ஸ் ஸோ இன்ட்டு லாங் டபுள் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டவ் சி ப்ளஸ் ப்ளஸில் ஹையர் ஆகுது இந்த டவ் சி ப்ளஸ் ப்ளஸ் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டு கம்பைலர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு கம்பைலர் டிஃப்ரெண்ட் ஒரே பார்த்திங்கன்னா மற்றபடி நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ்ஸில் எழுதுகிற கோடிங்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் சிம்லராக தாங்க இருக்கும் ஒன்லி இந்த கம்பைலரில் இந்த மெமரி அலக்கியேஷன் மட்டுந்தான் டிஃபர் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குங்க அந்த சைஸ் ஆஃப் வந்து எதுக்கு இதுனா இது வந்து ஒரு ஆப்ரேட்டர் விச் கிவ்ஸ் தி சைஸ் ஆஃப் ஏ டேட்டா டைப் நம்ம டேட்டா டைப் இருக்குது பார்த்தீங்களா அதோட எக்ஸாக்ட் சைஸ் என்னவோ அதை வந்து ரிட்டன் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீழே இருக்க ப்ரோக்ராமில் பாருங்கள் இப்போ ஷார்ட் ஒன்று அன்ஷைன் ஷார்ட் ஒன்று ஷைன் ஷார்ட் இந்த மூணுமே நான் வந்து வேரியபுளாக யூஸ் பண்ணுறேன் அதுக்கு மூணுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க ஷார்ட்டை வந்து ஏஆகா ஏன்னு வேரியபுளாகும் அன்ஷைன் ஷார்ட்டை பீனு கொடுத்துருக்காங்க ஷைன்டு ஷார்ட்டை சிங்கிற வேரியபிளில் நான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எனக்கு அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா சைஸ் ஆஃப் ஏ அப்போ ஏஓ வேரியபிளோட டேட்டா டைப் என்னன்னு பாருங்கள் ஷார்ட் ஸோ ஏங்கிற டேட்டா டைப் வேரியபிளோட டேட்டா டைப் இருக்குது பார்த்தீங்களா அதோட சைஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்டோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் என்னது டூ பைட்ஸ் ஸோ அதான் சைஸ் ஆஃப் ஏன்னு போட்டிங்கன்னா என்ன வரும் டூ பைட்ஸ் அப்படித்தான் என்னது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் பி பிங்கிறது என்னது அன்ஷைன்ட் ஷார்ட் அன்ஷைன்ட் ஷார்ட்டோட டேட்டா டைப் சைஸ் என்னது அதுவும் டூ பைட்ஸ் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் சி சிங்கிற வேரியபுளோட டேட்டா டைப் என்னென்னு பாருங்கள் ஷைன்டு ஷார்ட் ஸோ ஷைன்டு ஷார்ட்டோட சைஸ் என்னென்னு பாருங்கள் அதுவும் டூ பைட்ஸ் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு சப்போஸ் இப்போ இன்ட்டு இன்ட் ஏவுக்கு உண்டான சைஸ் ஆஃப் ஏ போட்டிங்கன்னு என்ன வரும் இப்போ என்ன வரும் இன்டோட சைஸ் என்னங்க டேட்டா டைப் சைஸ் என்னங்க டூ பைட்ஸ் அந்த மாதிரி தாங்க டிஸ்ப்ளே ஆகும் சப்போஸ் லாங் டபுள் அப்படின்னு கொடுத்துருந்து லாங் டபுள் ஏன்னு கொடுத்துருந்தோன்னா சைஸ் ஆஃப் ஏ போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா சைஸ் ஆஃப் லாங் டபுள் ஈக்குவல் என்ன வரும் உங்களுக்கு டென் பைட்ஸ் அப்படின்னு வரும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சஃபிக்ஸ் இன் சி பிளஸ் ப்ளஸ் அது என்னங்க நம்பர் சஃபிக்ஸ் பார்க்கலாங்களா இப்போ சில நம்பர்ஸுக்கு பிறகு நம்ம சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் எல் எல் மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா எல் எல் மீன்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா லாங் லாங்குங்கிற அந்த மாடிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்போ வந்து எல் கட்டாயம் போட்டே ஆகணுங்க ஃபார்ட்டி ஃபைவ் எல் எல் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் நம்பர் கொடுக்குறப்ப ஃபார்ட்டி ஃபைவ் எல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பெனியில் என்ன நினச்சிக்கோம் ஸோ எல்ங்கிறது லாங் அதே மாதிரி அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் யூ அப்படி கொடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா அன்சைன்டு லாங் இன்ட் இந்த மாதிரி அதை எடுத்துக்குங்க ஸோ எல் ஆர் யூ கொடுக்குறப்ப என்ன எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல் மீன்ஸ் லாங் யூ மீன்ஸ் என்னது அன்சைன்டு லாங் இன்ட் இந்த மாதிரி அதை எடுத்துக்குங்க அதே மாதிரி இது மட்டும் கிடையாதுங்க இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப் இருக்குது பார்த்தீங்களா அது என்னது நம்மளோட இது பேசிக் டேட்டா டைப்ஸ் சரிங்களா அந்த பேசிக் டேட்டா டைப்ஸ் ஃப்ளோட்டு கூட நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா நீங்கள் இன்புட் கொடுக்குறப்ப ஃப்ளோட்டுக்கு வந்து எப்படி கொடுப்போம் ஃப்ளோட்னு என்ன இதுங்க ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் ரைட்டுங்களா நாட் ஏ ஹோல் நம்பர் இது வந்து ஃப்ராக்ஷனல் நம்பர் கொடுப்பீங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு கொடுக்குறதுன்னு வச்சுக்கலாங்க நீங்கள் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு கொடுக்க முடியாது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் எஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் கம்பெயிலர் என்ன எடுத்துக்குன்னா நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பெயிலர் இட் இஸ் என்ன எடுத்துக்கும் ஃப்ளோட் அப்படின்னு அந்த வேல்யூவை அக்செப்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதாங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த முன்னாடி பின்னாடி வந்து எல் யூ எஃப் போடுறது தான் சஃபிக்ஸ் அப்படிங்கிறாங்க நம்பர் சஃபிக்ஸ் அது பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் என்னங்க அது யூசர் டிஃபைண்ட் நேம்ஸ் சரிங்களா யூசரால் கொடுக்கப்படுகின்ற ஒரு நேம் அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுப்போம் சம் டேட்டா டைப்ஸ் முன்னாடி கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் அப்படின்னு போட்டு ஏ கொடுத்துட்டு என்ன அர்த்தம் அந்த ஏங்கிறது ஒரு வேரியபிள் இன்ட்டுங்கிறது அதோட டேட்டா டைப்ஸ் ஸோ வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைண்ட் நேம் அசைன் டு ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷன் இன் விச் த வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்டு ஓகேங்களா ஸோ இதோட அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்பையே என்ன ஆகும்னா அதோட டேட்டா டைப்பை பொறுத்து தான் உங்களோட என்ன ஆகும் கம்ப்யூட்டரோட மெயின் மெமரியில் என்ன ஆகும்னா அந்த வேரியபிள் நேமை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன் க்ரியேட் ஆகிரும் எதை பேஸ் பண்ணி உங்களோட டேட்டா டைப்ஸை பொறுத்து சப்போஸ் இண்டீஜர் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் டூ பைட்ஸ் ஃப்ளோட் கொடுத்துட்டிங்கன்னா ஆகும் ஃபோர் பைட்ஸ் அப்படிங்கிறது எங்கே லொக்கேட் ஆகும் அந்த ஃபோர் பைட்ஸை நம்மளோட மெமரி லொக்கேஷனில் அலக்கேட் ஆகிரும் சரிங்களா அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஐடென்டிஃபயர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா டூ வேல்யூஸ் வந்து எப்பொழுதுமே ஒரு வேரியபிள்ஸ்க்கு இருக்குங்க அது என்னென்னு பார்க்கலாங்களா அது என்னங்க வேரியபிளுக்கு ரெண்டு வேல்யூஸ்ன்னு பார்க்குறீங்களா ஒன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர் அப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எல் ரெண்டு வேல்யூ இருக்குங்க ஆர் அண்டு எல் அந்த ஆர் எல்ன்னா என்ன வாங்க அடுத்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஆர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஆர் வேல்யூ இஸ் இஸ்இ டேட்டா ஸ்டோர்டின் மெமரி லொக்கேஷன் இப்போ அந்த வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா அதாவது இன்ட்டு ஏ கொடுத்துருக்கீங்க ஏவோட வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் தான் என்னென்னா அந்த வேரியபிளோட ஆர் வேல்யூ இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆயிருக்கும் இந்த டேட்டா சரிங்களா அடுத்து எல் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னென்னா அட்ரஸ் ஆஃப் தி எது நம்மளோட வேரியபிள் நம்ம வேரியபுளோட அட்ரஸ் தான் மெமரி அட்ரஸ் தான் சரிங்களா அதை தான் வந்து ஆறு வேல்யூ அப்படிம்பாங்க ஓகே அது என்ன ஆரோட வேல்யூ எல்லோட மெமரி அட்ரஸ் வேல்யூ அப்படிங்கு கேட்குறீங்களா வாங்க அடுத்த ஸ்க்ரீனில் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன் வேரியபுளோட டயக்ராம் இப்படி தாங்க இருக்கும் அதாவது இதில் ரெண்டு வேல்யூ யூஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபுள் நம் ஒன்னு ஒரு வேரியபிள் நம் டூன்னு வேரியபிள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னது இண்டிஜர்னு நான் வந்து டேட்டா டைப் வச்சுருக்கேன் ஸோ நான் எப்படி டிக்ளேர் பண்ணுவேன் இன்ட் நம் ஒன் கமா நம் டூ அப்படின்னு நான் கொடுக்குறேன் இப்போ என்ன ஆகுதுன்னா நம் ஒன்னோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபைவ்னு வச்சுக்கோங்க நம் டூ வேல்யூட ஹண்ட்ரட் அப்படின்னு வந்து யூசர்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாங்க அப்போ இந்த வேரியபிள் நேம் இருக்குது பார்த்தீங்களா நம் ஒன்னோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபைவ் நம் டூவோட வேல்யூ ஹண்ட்ரட் இந்த ரெண்டு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர் வேல்யூ அப்படிம்பாங்க சரிங்களா நம்மளோட வேரியபிளோட எக்ஸாக்ட் நம்ம வேல்யூ கொடுக்குறோம் பார்த்தீங்களா எங்கே நம்ம யூஸர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா அதுதான் வந்து ஆர் அப்படிம்பாங்க அடுத்து ஓகே ஆர் வந்து ஓகே எல்லுன்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா நம்ம வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேரியபிளோட மெமரி அட்ரஸ் ஓகே அது என்னங்க வேரியபிளோட மெமரி அட்ரெஸ் கேட்குறீங்களா நம்ம ஒவ்வொரு வேரியபுள் டிக்ளேர் பண்ணுறப்போ என்ன ஆகுன்னா நம்ம வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுப்போம் பார்த்தீங்களா அப்போ நேம் கொடுத்தோன்னு என்ன ஆயிரும் நம்ம உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெயின் மெமரியில் என்ன ஆயிரும் ஒரு என்ன ஆயிரும் நம்ம வேரியபிளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் மெமரி அலகேட் ஆகிரும் அந்த மெமரி அலகேட் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் எகெயின்ஸ்ட்டாக என்ன ஆகுன்னா ஒரு அட்ரெஸ் இருக்கும் சரிங்களா இப்போ நம் ஒன் கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும் நம் டூ கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும் இந்த நார்மலாக மெமரி அட்ரஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மாதிரி நம் ஒன் நம் டூன்னு அங்கே ஸ்டோர் ஆகாது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாடிசிபிள் வேல்யூஸாக தாங்க இருக்கும் சரிங்களா ரியல் டைமில் இதுதான் வந்து கம்ப்யூட்டர் ரீட் பண்ணும் ஆனால் நம்மளோட சி ப்ளஸ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நம் ஒன் நம் டூன்னு நம்ம கொடுக்குறோம் அதுதான் தான் பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் வேல்யூ சிக்ஸ்டி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆர் வேல்யூ அதோட மெமரி மெமரியில் வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் இருக்குங்க அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா எல் வேல்யூ அப்படிங்கிறாங்க நீங்கள் நம் ஒன்று கொடுத்துட்றீங்க ஆனால் அது ஸ்டோரேஜ் மெமரி லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அட்ரெஸ் இருக்கும் மெமரி அட்ரஸ் இருக்கும் அது தாங்க எல் வேல்யூ இது அல்வைஸ் எப்படி இருக்குன்னா எல் வேல்யூ வேல்யூவாக தாங்க இருக்கும் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டெக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள் அது என்னங்க டெக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள் பார்த்தீங்கன்னா எவரி வேரியபிள் ஷுட் பி டெக்ளேர்டு நம்ம எந்த ஒரு வேரியபிளும் ஃபஸ்ட்டே நம்ம டெக்ளேர் பண்ணிடணும் எப்போ பிஃபோர் தே ஆக்சுவலி யூஸ்டு இன் இ ப்ரோக்ராம் நம்ம ப்ரோக்ராமிங்கில் அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னது வேரியபிளை டெக்ளேர் பண்ணுறதுனாங்க அந்த டெக்ளேர் பண்ண பிறகு தான் என்ன ஆகும்னா அந்த வேரியபிளுக்கு உண்டான ப்ராசஸை ஆரம்பிக்கும் எங்கே நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலரில் சரிங்களா அப்போ என்ன ஆகும்னா டெக்லேர் பண்ணுறப்பயே உங்களுக்கு என்ன ஆகிடும் மெமரி லொக்கேஷனில் நம்ம வேரியபிளுக்கு எகெயின்ஸ்டாக அந்த டேட்டா டைப்புக்கு உண்டான மெமரி சைஸ் இருக்குது பார்த்திங்களா அதாவது பைட்ஸ் வந்து அலக்கேட் ஆகிரும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டுன்னு ஒரு இன்ட்டு நம் கொடுத்துட்டிங்கன்னு என்ன ஆகும் நம்முங்கிற வேரியபிளுக்கு இன்டோட டேட்டா டைப் என்னது டூ பைட்ஸ் அந்த டூ பைட்ஸு நம்முங்கிற என்ன என்னாகும் ஒரு மெமரி லொக்கேஷனில் டூ பைட்ஸ் அலகேஷன் ஆகிரும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் டேட்டா டைப் நம்ம வேரியபிளோட சிண்டெக்ஸ் என்னங்க டேட்டா டைப் அதாவது டேட்டா டைப் என்ன என்ன கொடுப்போம் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது இன்ட்டு கேரு ஃப்ளோட்டு அப்புறம் என்னது கொடுப்பீங்க டபுள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் அப்புறம் வேரியபிளோட நேம் கொடுப்பீங்க பார்த்தீங்களா அதாவது என்னது அதுதான் சிண்டெக்ஸை கொடுத்துருக்காங்க வேர் ஒன் கம்மா வேர் டூ கம்மா வேர் த்ரீ கம்மா அப் டு வேர் என் எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணால் என்ன பண்ணலாங்க ஒரு டேட்டா டைப்புக்கு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் சரிங்களா எக்ஸாம்பிள் பாருங்கள் இன்ட்டு நம் ஒன் கம்மா நம் டூ கம்மா சம் இதில் வந்து என்னது நம் ஒன் நம் டூ சம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா வேரியபிளோட நேம்ஸ் இந்த மூணு வேரியபிள் என்னது இன்டிஜர் டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் சரிங்களா இது மூணுக்குமே என்ன ஆகும் நம் ஒன் நம் டூ சம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா மெமரி லொக்கேஷனில் செப்பரேட்டாக என்னாகும் ஸ்டோரேஜ் லொக்கேஷன் அழகாக ஆகிரும் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுக்கு டூ பைட்ஸ் நம் டூக்கு டூ பைட்ஸ் சம்முக்கு டூ பைட்ஸ் இப்படின்னு கிரியேட் ஆயிரும் எதை பேஸ் பண்ணி இதோட டேட்டா டைப்ஸை பேஸ் பண்ணி சரிங்களா இந்த டெக்லரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸில் ஒரு டயாகிராம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இப்போ நான் மூணு வேரியபிள் வச்சுருக்கேன் இன்ட்டு நம் ஒன் நம் டூ சம் இப்போ பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் எப்படி ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் எப்படி ஸ்டோர் ஆகுன்னு பாருங்களேன் நம் ஒன்றுக்கு பாருங்க நாலு பைட்ஸ் அதாவது ஆரஞ்சு கலரில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து நம் டூக்கு பாருங்கள் ப்ளூ கலரில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் சும்மா கலருங்கிறது நம்ம படத்துக்காக தான் கொடுத்துருக்கோம் ஆனால் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் இப்படிதாங்க எப்படி இருக்குன்னா நம்ம ஒனுக்கு நாலு பைட்ஸ் நம் டூக்கு நாலு பைட்ஸ் சம்முக்கு நாலு பைட்ஸ் என்ன ஆயிரும் ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் மெமரி அலக்கேட் ஆகிரும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிளில் இன்னொரு கான்செப்ட் பார்க்க போகிறோம் ஜங்க் ஆர் கார்பேஜ் அது என்னங்க ஜங்க் ஆர் கார்பேஜ்னு என்னென்னு பார்க்கலாங்களா இப்போ ஒரு வேரியபிளிக் டிக்ளேர் பண்ணுறீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க ஆனால் வித்தவுட் அசைன் எனி இனிஷியல் வேல்யூ எந்த ஒரு வேல்யூ இன்ஷியலாக நான் அசைன் பண்ணலை அப்புறம் வந்து அப்போ என்ன ஆகும் அந்த மெமரி வந்து அலக்கேட் ஆகும் பார்த்தீங்களா அப்போ மெமரி அலக்கேட் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது எம்டியாக இருக்கும் பார்த்தீங்களா அதாவது அன்னோன் வேல்யூவாக இருக்கும் எனவே நீங்கள் ஒன்றுமே நீங்கள் இன்ஷியல் வேல்யூவாக எதுவுமே கொடுக்கல அப்போ ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் அதோட என்ன வேல்யூ ஆர் வேல்யூ என்னவாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது அந்த அன்னோன் வேல்யூவாக இருக்கும் அந்த அன்னோன் வேல்யூவை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜங்க் ஆர் கார்பேஜ் வேல்யூஸ் அப்படிம்பாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாங்க இன்ட்டு நம் ஒன் நம் டூ சம் அப்படின்னு மூணு இன்டிஜர் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் டிக்ளேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் எதுவுமே அசைன் பண்ணவே இல்லை நம் ஒன்றுக்கு நம் டூக்கும் சம்முக்கும் எந்த வேலையும் அசைன் பண்ணல நான் என்ன பண்ணுறேன்னா அதை என்ன பண்ணுறாங்கன்னா அவுட்புட்டாக கொடுக்குறேன் என்ன கொடுக்குறேன் நம்ம ஒன்று டிஸ்பிளே பண்ணுங்க நம் டூவை டிஸ்பிளே பண்ணுங்க அடுத்து என்ன பண்ணுறேன் நான் நம் ஒன் ப்ளஸ் நம் டூ ரெண்டுமே வந்து ரெண்டையும் அடிஷன் பண்ணுங்கன்னு கொடுக்குறேன் அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஒன்றுமே வராது அந்த அன்னோன் வேல்யூ தான் இங்கே வரும் ஏன்னா நீங்கள் ஒன்றுமே டெக்லேர் பண்ணல ஸோ அந்த அன்னோன் வேல்யூ வர்றதான் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டரில் ஜங்க் வேல்யூஸ் கார்பேஜ் வேல்யூஸ் அப்படிம்பாங்க சரிங்களா இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்களேன் இப்போ நம் ஒன் ப்ளஸ் நம் டூவில் என்ன வரும் பாருங்கள் உங்களுக்கு ஜங்க் வேல்யூஸ் தான் இங்கே வரும் அன்னோன் ஜங்க் வேல்யூஸ் தான் வரும் ஏன்னா என்னென்னா நம் ஒன்லேயோ நம் டூலேயோ நீங்கள் எந்த ஒரு வேல்யூ அசைன் பண்ணலை ஸோ உங்களுக்கு ஆன்சராக அடிஷன் பண்ணீங்கன்னா என்ன ஒரு இல்லாத ஒரு வேல்யூ நீங்கள் அடிஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு வர ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜங்க் வேல்யூஸ் தாங்க வரும் இது தான் கார்பேஜ் வேல்யூஸ் அப்படிங்கிறாங்க நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இன்சிலிசேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அது என்னங்க இன்சிலிசேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாங்கன்னா அசைனிங் அண்ட் இன்சில் வேல்யூ டு ஏ வேரியபிள் எப்போ டியூரிங் டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள் அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறப்ப என்ன பண்ணிடலாங்க நீங்கள் அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிங்கன்னா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்சிலைசேஷன் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு நம்மு ஹண்ட்ரடு கொடுத்துட்றோம் இப்போ பாருங்கள் டெக்லேர் பண்ணுறப்ப என்ன போச்சு நம்முங்கிறது அப்போ தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க ஒரு வேரியபிள் டெக்லேர் பண்ணுறப்ப ஹண்ட்ரடுங்கிறது நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்க இன்சில வேல்யூ இது தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்சுலைசேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் இப்போ பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ளோட் பையை கொள்ளுட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க இந்த த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோரை தான் இந்த ப பைக்கு என்ன சொல்றாங்கன்னா இன்சிலிசேஷன் ஆஃப் வேரியபிள் சரிங்களா அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளில் இன்சிலேசேசன் ஆஃப் வேரியபுளில் நம்ம இன்சியலாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணாலும் நமக்கு ஹண்ட்ரடு இல்லை பைக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு கொடுத்தாலும் அப்புறம் வந்து என்ன ஆகுதுலானா நம்ம லேட்டராக நம்ம என்ன பண்ணிக்கலாங்க எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராம் நம்ம அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்போ என்ன பண்ணிக்கலாம் அதோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்மோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இன்சியலாக ஹண்ட்ரட் கொடுத்துட்டேன் அப்புறம் என்ன பண்ணலாங்க உள்ளே வந்து என்ன பண்ணிக்கலாம் நான் வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம இக்கோட்டு என்ன பண்ணலாம் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் அப்படி போட்டோன்னா ஆகும் நம்மளோட மதிப்பு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஆயிரும் ஸோ நான் இன்சியில் நம்ம இக்கோள்ட்டு ஹண்ட்ரட் கொடுத்து தான் இன்சுலைசேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறாங்க சரிங்களா இந்த டாபிக் பார்த்திங்கன்னா டைனமிக் இன்சுலைசேஷன் அது என்னங்க டைனமிக் இன்சுலைசேஷன் இப்போ வேரியபிள் இன்சுலைசேஷன்லாம் பார்த்துட்டோம் நம்ம அப்புறம் வந்து கார்பேஜு இல்லை ஜங்க்னு என்னென்னு பார்த்துட்டோம் அது நாங்கள் டைனமிக் இன்சுலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஏ வேரியபிள் கேன் பி இன்சிலைஸ்டு வேரியபிள் வந்து இன்சிலைஸ் பண்ணுறது எப்போ டியூரிங் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு வேரியபிளை இன்சிலைஸ் பண்ணுவீங்க அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா டைனமிக் இன்சுலைசேஷன் அப்படிங்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா இப்போ இன்ட் நம் ஒன் நம் டூ சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அந்த அப்புறம் என்ன சொல்கிறோம் சம்முங்கிறது என்ன சொல்கிறேன்னா நம்பர் நம் ஒன் ப்ளஸ் நம் டூ அப்படிங்கிறோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இது வந்து எப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப தாங்க உங்களுக்கு என்ன ஆகும் நம் ஒன் நம் டூ அந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் யூஸர்கிட்ட வந்து என்ன பண்ணுவீங்க இன்புட்டாக வாங்குவீங்க என்டர் நம் ஒன் வேல்யூ என்டர் நம் டூ வேல்யூ கொடுப்பீங்க கொடுப்பாரு பார்த்தீங்களா அப்போ என்ன ஆகும்னா நம் ஒன் நம் டூ கிடைத்த பிறகு தான் சம்மோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் இந்த சம்மோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்போ நம்ம வந்து அசைன் பண்ணுறதுனால இன்சுலைஸ் பண்ணுறதுனால தான் அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைனமிக் இன்சுலைசேஷன் அப்படிங்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த சம்முக்கு எப்போ வேல்யூ கிடைக்கும் நம் ஒன்னுக்கும் நம் டூவுக்கும் நம்ம யூஸர் வேரியபிள்ஸ்க்கு வந்து அந்த வேரியபிள்ஸ்க்கு இன்புட் வேல்யூ கொடுத்த பிறகு தான் நமக்கு சம்மோட வேல்யூவே தெரியும் இதுதான் இந்த மாதிரி இன்சுலேஷன் பண்ணுறதா என்ன சொல்கிறாங்கன்னா டைனமிக் இன்சுலேஷேஷன் அப்படிங்கிறாங்க வாங்க அடுத்த பேஜில் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராமோட நம்ம டீடெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டைனமிக் இன்சுலேசேஷன் என்னென்னு அந்த ப்ரோக்ராம் பாருங்களேன் இதில் வந்து இன்ட்டு நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படிங்கிறது ரெண்டு வேரியபிள் நம்ம இன்டிஜர் வேரியபிள் என்ன பண்ணுறாங்க நம்ம டிக்ளேர் பண்ணுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறோம் என்டர் நம்பர் ஒன்னுங்கிறது நம்ம யூஸர்கிட்ட கேட்குறோம் அப்புறம் டெக்லேர் பண்ண பிறகு என்ன பண்ணுறாரு நம் ஒன் வேல்யூ கொடுக்குறாரு அப்புறம் நம் டூ வேல்யூ கேட்குறோம் அதுவும் கொடுத்துடுறாரு அப்புறம் டெக்லேர் பிறகு என்னது நம் ஒன் நம் டூ ரெண்டு வேல்யூ வாங்கிட்டோம் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகிறப்போது அதெல்லாம் நடக்கும் ரைட்டிங்லாம் எப்போ அவர் கொடுப்பாரு ஆரம்பத்தில் ப்ரோக்ராம் எழுதுகிறப்போய் நம்ம நம்பர் ஒன் நம்பர் டூ வெளியே கொடுத்துட்டு வாருங்களா கிடையவே கிடையாது நம்ம ஒன்று நம்ப டூ எப்போ கிடைக்கும் நமக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகிறப்ப தான் கொடுப்பார் அந்த கிடைத்த நம்ப ஒன் நம்ப டூ ரெண்டையும் வாங்கி என்ன பண்ணுறோம் சம்முங்கிற புதுசாக நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆக போகிறப்ப கிரியேட் மிட் ஆஃப் த ப்ரோக்ராமில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க என்ன கிரியேட் பண்ணுறீங்க ஒரு வேரியபுளில் க்ரியேட் பண்ணுறீங்க சரிங்களா இன்ட்டு சம்முக்குள்ள என்னது நம் ஒன் ப்ளஸ் நம் டூ இதை தான் டைனமிக் இன்ஸ்லேசேஷன் அப்படிம்பாங்க ஏன்னா வந்து ஆஃப்டர் நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட்ஸ் வாங்கின பிறகு தான் புதுசாக ஒரு வேரியபுளில் க்ரியேட் பண்ணி அதுக்கு அசைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் டைனமிக் இன்சிலைசேஷன் ஸோ சம்ஈசிய டைனமிக் இன்சிலைசேஷன் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நைன்த்து லெசனில் பார்ட் ஃபைவ்ல என்னென்ன பார்த்தோம் ஒரு வேரியபிள்னு என்ன அந்த வேரியபிளோட டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்புறம் டேட்டா டைப்ஸ் மாடிஃபயர்ன்னு என்ன அதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா அப்புறம் என்ன பார்த்தோம் ஒரு வேரியபுளாக எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க அப்புறம் ஜங்க்னா என்ன கார்பேஜ்ன்னு என்ன டைனமிக் இன்சுலேஷஸ்னா என்னன்னு இன்றைக்கி பார்த்தோம் அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நைன்த்து லெசனோட ரிமைனிங் பார்ட் அதோடு நம்ம இந்த நைன்த்து லெசனை நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா நன்றி வணக்கம்